காலேஜ்ல நான் சேர்ந்ததை விட நீ சேர போறன்னு தெரிஞ்சதும் தான் சந்தோஷமே வருது. தீபாவே, நீங்க தான் காலேஜ்ல சேர்க்க போறீங்களா? இல்லங்க, இன்னைக்கு வர சொல்லிருக்காங்க, இன்டர்வியூ வேற இருக்கான், உள்ள போனாதான் தெரியும். அங்கிள், தீபாவையும் இந்த காலேஜ்ல சேர்த்துருங்க அங்கிள். பாக்கலாமா? இன்டர்வியூ முடியட்டும், சேர்க்கறதும் சேர்க்காததும் அவங்க கையில தான் இருக்கு. யாருன்னு போய் நான் தேடுவேன்? இன்னும் கிளாஸ் வேற ஆரம்பிக்கல, தலைவலியா இருக்க. என்ன கண்ணா, ஏதோ மிலிட்டரி மார்ச் மாதிரி முன்னையும் பின்னையும் நடந்துகிட்டு இருக்கீங்க. அந்த கொடுமை ஏன் சார் கேக்குறீங்க? காலேஜ்ல இந்த மாதிரி வேலை பாக்குறது ஒரு வகையில கல்யாண தரகர் வேலை மாதிரி தான். யாரோ துளசின்னு ஒரு பொண்ணா, நேத்து தான் காலேஜ்லயே சேர்ந்திருக்கு, அதுக்குள்ள பையன்கிட்ட இருந்து போனு. யாருன்னு கேட்டா எச்சி முழுங்குறான், அதட்டு கேட்டா ஃபேமிலி ஃப்ரெண்ட்னு சொல்றான். என் சர்வீஸ்ல எத்தனையோ பொண்ணுங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டை பாத்திருக்கேன் சார். என்ன, இந்த வருஷம் சீசன் கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிச்சிருச்சா? ஆமா, பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? யாரோ துளசியா. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, அந்த பொண்ணு நேத்தே காலேஜுக்கு வரல, முத நாளே மொக்க, ரெண்டாவது நாள் பையன்கிட்ட இருந்து போனு. இது உருப்படுங்கிறீங்க? இந்த மாதிரி உருப்படாத கேஸுங்களுக்கெல்லாம் போஸ்ட்மேன் வேலை பார்க்க முடியும் செஞ்சுட்டானே அந்த கோவிந்தன். நானே நோந்துகிட்டு இருக்கேன் சார், நான் வரேன் சார். புதுசா அட்மிஷன் வந்தவங்கலாம் ரூம் நம்பர் 19 போய் வெயிட் பண்ணுங்க. மாமா, நீங்க துளசிய கிளாஸ்ல விட்டு வந்துருங்க, நான் இன்டர்வியூ முடிச்சிட்டு முடிஞ்சா அட்மிஷனை போட்டு வந்துறேன். மாமா, ஆல் தி பெஸ்ட் மா. தேங்க்ஸ் அங்கிள். ஹலோ சார், நீங்கள் கேட்டீங்களே துளசி, அது நேத்தே காலேஜுக்கு வரல சார். சார், உங்கள் நேற்று காலேஜுக்கு வரலன்னு தெரியும் சார், நீ கண்டிப்பாக வந்திருப்பாங்க சார். கொஞ்சம் கிளாஸ் ரூம் வரைக்கும் போய் அவங்களை கூப்பிட்டு வரீங்களா? சார், எனக்கு ஆஃபீஸில் கௌரவமான வேலை கொடுத்துருக்காங்க, காலங்காத்தாலே ஃபோன் பண்ணி ஏன் சார் சாவடிக்கிறீங்க? இன்னும் கிளாஸே ஆரம்பிக்கல, நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு தானே, வேற வீட்டில் போய் பேசுங்க, பொண்ணோட அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார் சார். என்ன சார் நியூ அட்மிஷனா? ரூம் நம்பர் 19 போங்க. இல்லை சார், துளசிங்கிற பொண்ணுக்கு ஃபோன் வந்துச்சுன்னு சொன்னீங்களே, துளசி என் பொண்ணு தான். நீங்க தான் துளசியா? ரொம்ப நல்லதா போச்சு, தமிழ்ல ஒருத்தர் போன்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ முக்கியமான விஷயமா பேசுங்க. தமிழ் எனக்கு தெரிஞ்சவர் தான், நான் பேசிக்கிறேன். தேங்க் யூ. ஹலோ. ஹலோ சார், நீங்களா? துளசியை காலேஜுக்கு கொண்டுட்டு வந்தீங்களா? சார், நேத்தே உங்க காலேஜுக்கு வரல, இன்னைக்கு உங்க காலேஜுக்கு வந்திருக்கலாம்னு தெரிஞ்சுக்க தான் ஃபோன் பண்ணேன். சார், உங்க பக்கத்துல இருந்தா கொஞ்சம் ஃபோன் கொடுங்க சார், நான் உங்களை விஷ் பண்ணணும். தம்பி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, நீங்க துளசிக்காக காலேஜுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா துளசியை பத்தி காலேஜ்ல எல்லாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. யாரு இது மாதிரி ஃபோன் பேசுறானே, அந்த மாதிரி ஏதாவது தப்பா பேசுறானா? சார், அவன் யாருன்னு மட்டும் விசாரிச்சு வைங்க, அவன் எந்த ஏரியா மட்டும் தெரிஞ்சு வைங்க, வந்தோடனே வச்சுக்கிறவனுக்கு. தம்பி, உங்க கோபத்தை காட்டுறதுக்கு இது சரியான இடம் கிடையாது. துளசி இன்னைக்குதான் காலேஜ்ல சேர்ந்திருக்கா, அவ கடைசி வரைக்கும் படிச்சு முடிக்கணும்ல, அவ முழுசா படிக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. சொல்லு சார், என்ன செய்யணும்? நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம், தொந்தரவு பண்ணாம இருந்தீங்கன்னா அதுவே பெரிய உதவி. அன்னைக்கு அந்த பையன் ஆனந்த், இன்னைக்கு நீங்க. இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தொந்தரவு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என் பொண்ணால எப்படி படிக்க முடியும்? தம்பி, என் பொண்ணை கொஞ்சம் நிம்மதியா வாழ விடுறீங்களா? சார், என்ன சார் நீ உளிச்சிப்பா நினைச்சிட்டீங்க? சார், நான் தான் அப்பயே சொன்னல சார், துளசி நேற்று காலேஜுக்கு வரல, நீங்கள் வந்தாங்களே விசாரிக்க தான் நான் ஃபோன் பண்ணேன். நான் உங்களுக்கு கூட இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணேன் சார், நீ தான் கட் பண்ணிட்டீங்க சார். எப்பவுமே நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன் தவிர என்னைக்குமே உங்களுக்கு தொந்தரவாக இருக்க மாட்டேன் சார். அது உண்மைதான் தம்பி, இன்னைக்கு காலேஜில் என் பொண்ணு காலடி எடுத்து வச்சிருக்கான்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் செஞ்ச உதவி ரொம்ப பெரிய உதவி, அதை வாழ்க்கையில் எப்பவும் நான் மறக்கவே மாட்டேன். அதே மாதிரி நீங்க எனக்கு இன்னொரு உதவியும் செய்யணும். என்னன்னு சொல்லுங்க சார். செய்ற இனிமே துளசி கிட்ட பேசணும்னு காலேஜுக்கு ஃபோன் பண்ணாதீங்க. நேர்ல பார்த்தாலும் துளசி கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. இனிமே துளசிய பத்தி யாருகிட்டையும் ஒரு வார்த்தையும் விசாரிக்காதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் துளசிங்கிற பொண்ணு இந்த உலகத்திலேயே இல்லைன்னு நினைச்சுக்கோங்க.
சார் என்ன சார் பேசி முடிச்சாச்சா? உங்களுக்கு தெரிஞ்ச பையன் தானே? ஏதாவது முக்கியமான விஷயம்னா ஃபோன் பண்ண சொல்லுங்க, நான் தகவல் சொல்றேன். இனிமே அதுக்கு அவசியம் இருக்காது. அந்த தம்பி ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ண மாட்டார். என்ன தொந்தரவு பண்ண மாட்டாரா? விவகாரமான பையனா சார்? அப்படின்னா சொல்லுங்க, போலீஸ்ல சொல்லி பெண்ட் எடுத்துருவான். ஐயோ, அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் ரூம் மட்டும் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா போதும். அது மட்டும் சொன்னா போதுமா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போங்க. ரொம்ப நன்றி. ஆ சரி, வாமா. அப்பா, நிஜமாவே எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. நான் எதுவுமே உன்ன கேட்கலையம்மா. இனிமே உன் மனசுல படிப்பு 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 தான், படிப்பு மட்டும்தான் இருக்கணும். நீ ஜெயிக்கிறதுக்கு அதுதான் வழி. அது புரிஞ்சா போதும். புரிஞ்சுதா? சரிப்பா. இங்கே நின்னுட்டே உள்ள வந்து ஒரு வாய் காபி சாப்பிட்டுட்டு போமா? இல்ல ஆண்டி, நான் இன்னொரு நாள் அப்பா அம்மாவோட வரேன். ஏமா, அப்பா அம்மா கூட தான் வரணுமா? உன் வீட்டுக்கு வர்றதுக்கு நீ ஏமா தயங்குற? நின்னா குத்தம், நடந்தா குத்தம்னு கொடுமை செய்யற அளவுக்கு நான் ஒண்ணும் மோசமான மாமியார் இல்லம்மா. ஐயோ, நான் அப்படியெல்லாம் நினைக்கல ஆண்டி. அப்புறம் எதுக்கு உள்ள வர்றதுக்கு இப்படி சங்கடப்படுற? வான்னு சொல்லி நீ வராம போனா நான் எப்படிமா நினைக்கட்டும்? வீட்டுக்கு வாழ வரப்போற பொண்ணு இப்படி வாசல்லே நின்னு திரும்பி போனேன்னா என் மனசு வேதனைப்படாதா? நீ எதனால உள்ள வரமாட்டேங்கிறனு எனக்கு தெரியும். சுதா அன்னைக்கு சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு தான் நீ இப்படி தயங்குற. தேவையே இல்லாம அவதான் உன்னை பயமுறுத்திட்டாமா? அவ எதையும் மனசுல வச்சுக்கிட்டு அப்படி பேசியிருக்காங்கிறத நீ இங்க வந்ததும் புரிஞ்சுப்பேம்மா. ஒன்னு மட்டும் என்னால சொல்ல முடியும், உனக்கோ தமிழுக்கோ ஒரு நாள் நான் வேதனை தரமாட்டேன். உங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணுமா? உன் மனசு மாறி இந்த கல்யாணம் பாதியிலே நின்னு போயிடுமோன்னு நான் மனசுக்குள்ளரே துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ ஆண்டி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப என்ன, உள்ள வந்து நான் காஃபி குடிக்கணும், அவ்வளவுதானே? வாங்க போலாம். அம்மா எங்கம்மா? அம்மா குளிச்சிட்டு இருக்காங்க. யாருக்கு ஃபோன் பண்ற? ஒண்ணுல சாரும், தமிழ் ஃபோன் பண்ணி தகவல் சொல்லலாம் பார்த்தேன், மொபைல் சுவிட்ச் ஆஃப் இருக்கு. அவனுக்கு எதுக்கு மாப்பிள ஃபோன் பண்றீங்க? ஏன் நிம்மதியை கெடுக்கணும்னே கங்கணம் கட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, என்ன பண்ணலான்ற அக்கறை இருக்கா பாருங்க அவனுக்கு. போனவன் ஃபோன் பண்ணணுமா இல்லையா? அதுவும் இல்ல, நாம பண்ணலானாலும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். ஆண்டி, அவர் என்ன நிலைமையில இருக்காரோ, எதுக்காக போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரோ, நமக்கு எப்படி ஆண்டி தெரியும்? அவருக்கு பேச முடியாத அளவுக்கு என்ன பிரச்சனையும்? இல்லனா அவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணாம இருப்பாரா? எதுக்காண்டி அவர் மேல கோவப்படுறீங்க? நான் வேற என்னமா பண்ணட்டும் சொல்லு. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை 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 தான். அவனை சுத்தி பிரச்சனையாவே இருக்கே. ஊர்ல இருக்க பசங்கள்ல இவனை மாதிரி அம்மா இருக்காங்க? அவ என்ன செய்யறா, எதுக்காக செய்யறான், எந்த மாதிரி நேரத்துல என்ன வில்லங்கத்தை இழுத்துட்டு வருவானோன்னு ஒரு கருமமாவது புரியுதா? ஒழுக்கமா பிள்ளைய வளர்த்திருந்தா ஓம் பிள்ளைய இந்த மாதிரி திருடுத்தனம் பண்ண போறான்னு சொல்லிட்டு நாக்க பிடிக்கிற மாதிரி அந்த மேனேஜர் பொம்பளை என்ன கேக்குறா? என் உடம்பு அப்படியே கூசி போச்சு தெரியுமா? இவனை நான் ஒழுக்கமா வளர்க்கலையா? இவனை இப்ப போலீஸ் தேடிட்டு தெரியுது. என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் பச்சை தண்ணி கூட குடிக்காம பதறிட்டு இருக்கேன். ஒரு போன் போட்டு ஒரு வார்த்தை பேசணுமா வேண்டாமா? நான் தான் இங்க பதறி சாகணும். எனக்கு தெரியும், அவன் என்ன பைத்தியக்காரி ஆக்கி பார்க்காம அவன் ஓய போறது கிடையாது. நான் ஒரேடியா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒழுங்க திருந்தி வாழ்வானோ என்னமோ. ஐயோ கடவுளே, அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆனதுக்கு அப்புறம் நான் உயிரோடவே இருக்க. சீக்கிரம் சாரும் அத்தை. அத்தை என்னாச்சு?
சாரு தமிழ் வந்துட்டானா போன் ஏதாவது பண்ணானா அத்தை ஆண்டி அத்தை ஆண்டி அத்தை பரவாயில்லை எடுங்க ஆண்டி எடுங்க என்னாச்சு மாமா நீ என்ன சினிமா புள்ள சாப்பிடுறியா எல்லாம் சரியான அப்புறம் நிக்கிற என்ன பொண்ணு நீ அம்மா தான் கவலையில சாப்பிட மறந்தாங்க எனக்கு கம்பல் பண்ணி சாப்பிடுறது இல்ல இப்ப பா சாப்பிடனால மயக்கம் போட்டு விட்டாங்க மயங்கி விழுந்துட்டாங்களா அடி ஏதாவது இப்ப பதறிட்டு வந்து நில்லு வயசான காலத்துல நீ தான் அம்மா அக்கறையா பாத்துக்கணும் நானும் சார்லனா என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு ஏய் என்னடா கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் ஹஸ்பண்ட் வேலையை ஆரம்பிச்சிட்டியா ஒண்ணும் இல்ல லாவண்யா அம்மா ஒண்ணும் சாப்பிடல அதனாலதான் மயங்கி விழுந்துட்டாங்க சாப்பிட்டா எல்லாம் சரியா போயிடும் நீ உன் நர்ஸ் வேலையை கண்டினியூ பண்ண நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் என்னங்க கொடுங்க நான் பாத்துக்கிறேன் சுமார் டிரைவர் வேலை மட்டும் தான் பாப்பேன் நினச்சா கம்ப்யூட்டர் வேலையும் சூப்பரா பாப்பேன் அமைதியா அத்த இந்த வெந்நீர் குடிங்க இருக்கட்டும் பா குடிங்க அத்த ஐயோ தம்பி வேண்டாப்பா ஒண்ணு இல்ல அவகிட்ட கொடுங்க அவ பாத்துப்பா நீங்க எதுக்கு தம்பி இதெல்லாம் பண்ணிட்டு வேண்டாப்பா கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அத்த நாங்க குழந்தை அந்த பொண்ணு நீங்க சுத்தம் பண்ணீங்களே முகம் சுழிச்சிட்டா பண்ணியே சந்தோஷமா கொஞ்சம் விளையாடி சிரிச்சு தானே பண்ணீங்க இப்ப வயசானதுக்கு அப்புறம் பண்ற என்னத்த இருக்கு எங்க அம்மாக்கு இப்படி ஒண்ணு பண்ண மாட்டேன்னா எனக்கு நீங்களும் அம்மா ஒண்ணுதான் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு அத்தை இப்படி மயங்கி விழுந்ததும் எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த வயசுல அவங்களுக்கு தேவையில்லாத கவலை அவருக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயம் அவங்களுக்கு அந்த கவலையில கமிஷனர் வீட்டு வரைக்கும் அலைஞ்சு நாம தான் அவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும் லாவண்யா ஆண்டி இப்ப டயர்டா இருப்பாங்க டீ போட்டு கொடுத்தா பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க இந்த டீ தூள் சர்க்கரையெல்லாம் எடுத்து கொடுக்குறீங்களா கொஞ்சம் கூட தயங்காம எங்க அம்மாவோட வாந்தியை கையில பிடிச்சிருக்கீங்களே உங்களை மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு எங்க அம்மா கொடுத்து வச்சிருக்கணும் ஒரு மாமியாருக்கு மருமக செய்யற சாதாரண உதவிதான் இது இன்னும் முழுசா மாமியார் ஆகலையே வெறும் நிச்சயதார்த்தம் மட்டும்தானே நடந்திருக்கு வெறும் நிச்சயதார்த்தமா உங்க எல்லாருக்கும் வேணா அது வெறும் நிச்சயதார்த்தமா இருக்கலாம் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் தாம்பூல தட்டு மாத்தின அன்னைக்கே எனக்கும் உங்க அண்ணனுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு உங்க அண்ணன் தான் எனக்கு புருஷன் அவரோட அம்மா தான் எனக்கு மாமியார் நீங்க தான் எனக்கு நாத்தனார் தாம்பூல தட்டு மாத்தினே உறவையும் சேர்த்துதான் நிச்சயம் பண்ணிருக்காங்க எங்க அண்ணனோட நிலைமையை தெரிஞ்ச நீங்க இதே வேற ஏதாவது ஒரு பொண்ணா இருந்தா எனக்கு இந்த ஆளே வேண்டான்னு கல்யாணத்தையும் நிறுத்திருப்பாங்க கல்யாணமே வேண்டான்னு சொல்ற அளவுக்கு அவர் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டாரு மத்தவங்களுக்கு உதவிதானே செஞ்சாரு அதுல பிரச்சனை வந்துருச்சு அதுக்காக ஒரேடியா கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட முடியுமா லாவண்யா இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்ததும் உங்க அம்மா எனக்கு இந்த மகனே வேண்டான்னு ஒதுக்கி வச்சிட்டாங்களா இல்ல நீங்க தான் எனக்கு இப்படி ஒரு அண்ணனே வேண்டான்னு சொல்லிட்டீங்களா இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்றதுன்னு தானே யோசிச்சீங்க நானும் அப்படிதான் இந்த ப்ராப்ளமை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் சாரு எங்க அண்ணன் ரொம்ப லக்கி நீங்க அவருக்கு ஒய்ஃபா கிடைக்க எங்க அண்ணன் கொடுத்து வச்சிருக்கணும் உண்மையிலேயே உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்ன அப்படி பாக்குறீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அதை கண்டுக்காம மத்தவங்களுக்கு உதவி செய்யற உங்க அண்ணனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பொண்டாட்டிக்காக அவர் எவ்வளவு உதவி செய்வாரு யோசிச்சு பாருங்க
உண்மையிலேயே நான் தான் ரொம்ப லக்கி. நிஜமாவே எங்க அண்ணன் மேல உங்களுக்கு வருத்தம் இல்லையா? ஒரே கேள்வி ஒரே பதில். இன்னும் எவ்வளவு நேரம் தான் இதே கேள்வியை கேட்டுட்டு இருக்க போறீங்க? நிச்சயமா அவர் மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆண்டி ரொம்ப டயர்டா இருப்பாங்க, நீங்க போய் இந்த டீயை கொடுங்க, பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க. என்ன ஒரு தேவதைய பாக்குற மாதிரி பாக்குறீங்க, எனக்கு கூச்சமா இருக்கு. நான் சாதாரண பொண்ணு, அதுவும் உங்க வீட்டு பொண்ணு. இந்தாங்க இதை கொண்டு போய் கொடுங்க.